is coordination compounds the compound containing coordinate bond between the central metal atom and ligands are called coordination compounds what is coordination bond coordination bonds mean the bond formed between lewis acid and lewis base is known as coordination bond so what is coordination compound

காம்ப்ளக்ஸ் ஃபார்மேஷனில் முக்கியமான பங்கு வகிக்குது இப்போது ஒட் இஸ் குவாடினேஷன் காம்பவுண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஆர் த காம்பவுண்ட் கண்டெய்னிங் குவார்டினேட் பண்ட் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்டு லிகாண்ட் இஸ் கால்டு குவார்டினேஷன் காம்பவுண்ட் மாலிகுலர் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் தே ஆர் டபுள் சால்ஸ் அண்ட் துவாடினேஷன் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் காம் மாலிகுலர் காம்பவுண்ட்ஸாக டூ டைப்ஸாக சொல்கிறோம் டபுள் சால்ஸ் அண்டு Complex compounds or coordination compound. The word complex, complex is a Greek word. In the complex in the word is a word Greek word which means to hold. And the word coordinate is also a Greek word which means to arrange. Po coordination compounds, the chemistry, the study of coordination compounds is known as coordination chemistry. What is coordination chemistry? The study of and the chemistry of coordination compounds is known as coordination chemistry next we see differences between double salts and coordination compounds molecular compounds are two types of classified double salts and coordination compounds double salts are double nala 2 mixing of two saturated compounds which keeps their identity in solid

இட்டு கீப்ஸ் தேர் ஐடென்டிட்டி போத் இன் சாலிட் ஆஸ் வெல் அஸ் இன் லிக்யூட் வென் இட் இஸ் டிசால்வட் இன் வாட்டர் இட் டு நாட் பிரேக் த ஆல் த தயான்ஸ் இன்டு தேர் கரஸ்பாண்டிங் அயான்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் அயான்ஸ்ஸாக அப் ஆகாது அதனால் அதை வந்து என்ன சொல்லணும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுக்கும் டபுள் சால்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டபுள் சால்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மோர் சால்ட் மோர் சால்ட் ஃபார்முலா எஃப்இஎஸ்ஓ ஃபோர் என்ஹெச் ஃபோர் டாய்ஸ் எஸ்ஓஃபோர் சிக்ஸ் கைச் டூ ஓ இதை வந்து வாட்டரில் மோர் சால்ட்டு சால்ட் சால்வ் கண்டிஷனில் சால்ட் கண்டி கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும் அதை வந்து வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது அது எஃப்இஎஸ்ஓ ஃபோர் அயான்ஸும் அமோனியம் சல்ஃபேட் அயான்ஸும் வாட்டர் மாலிகுல்ஸ் இவாப்ரேட் ஆகும் அதனால் இது வந்து டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கோஆ்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பொட்டாசியம் ஃபெரோசைனேட் கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ் இதை வந்து வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது பொட்டாசியம் அயான்ஸ் ஃபோர் கே ப்ளஸ் அயான்ஸ் ஆகும் எஃப்இ சிஎன் சிக்ஸ் அயான்ஸ் ஆகும் ஃபைவ் அயான்ஸ் வந்து நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும் இது வந்து குவார்டினேஷன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அயான் தனியாகவும் சயனைடு அயான்ஸ் தனியாகவும் நமக்கு ஸ்பிளிட் ஆகலை அதனால் இதை வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் So what are the differences between double salts and coordination compounds? Double salts are formed by the mixing of two saturated compounds which keeps their identity in solid. When it is dissolved in water it will lose their identity and it will dissociate into their corresponding ions. Coordination compounds they are also salts but they keeps their identity both in solid and liquid. They do not completely broke down into their ions. when it is dissolved in water next one question a ligand is a bronsted acid lewis base lewis acid bronsted base in the option la here the answer na lewis base it is coordinate bond the bond formed between lewis acid and lewis base is known as coordinate bond ipo லிகண்டுனா என்னென்னு பார்ப்போம் இஸ் அன் அயான் ஆர் மாலிக்குல் தட் பைன்ஸ் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆக்டம் டு ஃபார்ம் ஏ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இப்போ லிகண்டுங்கிறது ஒரு அயனாவோ இல்லை ஒரு மாலிகுல்லாவோ இருக்குது இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆக்டத்தில் பைண்ட் பண்ணி நமக்கு காம்ப்ளெக்ஸாக கொடுக்கும் ஒய் திஸ் லிகண்ட்ஸ் ஆர் கால் லூ லூயிஸ் பேசஸ் பிகாஸ் Ligands are Lewis bases because which can donate an electron pair to the central metal atom or com acceptor compound. These ligands are attached to the central metal atom to form a complex. For example, neutral ligand, anions, unidendate, bidendate, tridendate, tetradendate, polydendate, chelate, amphidendate ligand and bridged ligands. So,

த லிக்க ஹாவின் டூ டோனர் ஆட்டம் ரெண்டு டோனர் ஆட்டம்ஸ் இருந்தால் ரெண்டு டோனர் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பை லிகன் இப்போ லிகானில் ரெண்டு டோனார் சைட்ஸ் ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பைடென்டேட் லிகான் எக்ஸாம்பிள் எத்திலீன் அமீன் டையினாலே ரெண்டு அதில் ரெண்டு அமீன் குரூப் இருக்குது ரெண்டு அமீன் குரூப் இருந்ததுன்னா அதில் ரெண்டு நைட்ரஜன் குரூப் ஆட்டம்ஸ் இருக்கும் ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம்லேயே ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ் ட்ரோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதுதான் வந்து டோனார் சைட்டாக ஆக்ட் பண்ணணும் அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பை டென்டேட் லிகன் ஸோ த லிகன் ஹேவிங் டூ டோனர் ஆக்டம் அண்ட் கேன் வார்ன் டு த மெட்டல் த்ரோ டூ சைட்ஸ் இஸ் கால்டு பை டென்டேட் லிகன் எக்ஸாம்பிள் எத்திலீன் டைய நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரை டென்டேட் லிகன் ட்ரை மீன்ஸ் த்ரீ ஸோ த லிகன் ஹாவிங் த்ரீ டோனர் ஆட்டம்ஸ் அண்ட் கேன் வார்ன் த்ரூ த த்ரீ டோனர் சைட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஸ்நோனாஸ் as டென்டேட் லிகன் எக்ஸாம்பிள் Diethylene triamine. Tri means three amine groups are present. So, three nitrogen atom, three donor atom is present. So, it is known as tridentate ligand. Next one is tetradentate ligand. What is meant by tetra? Tetra means four. donor So, the ligand having four donor atom and can bond through four sides to the central metal atom. எக்ஸாம்பிள் ட்ரையத்திலின் டெட்ரா அமீன் ட்ரையத்திலின் டெட்ரா அமீன் டெட்ரா மீன்ஸ் ஃபோர் ஃபோர் நைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் ஃபோர் நைட்ரஜன் ஆட்டிலும் ஃபோர் டோனார்சைட்ஸ் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டெட்ராடென்டேட் லிகாண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெண்டாடென்டேட் லிகாண்ட் பென்டா மீன்ஸ் ஃபைவ் அஞ்சு டோனார் சைட்ஸ் இருக்கும் the ligand having 5 donor rectum and can bond through 5 sites to the central metal atom for example ethylene diamine tetraacetate next one is polydentate ligand poly means many so ligands with 2 or more donors are called பாலியடென்டேட் லிகான் ஆர் மல்டிடென்டேட் லிகன் இப்போ லிகான்ஸில் ரெண்டோ இல்லை அதுக்கு மேலேயோ நமக்கு டோனர் சைட்ஸ் இருந்தேன்னா அதை வந்து பாலிடெண்டேட் லெகன் ஆர் மல்டி டென்டேட் லெகன் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் டையத்திலின் ட்ரையமீன் ட்ரையத்திலீன் டெட்ரா அமீன் இடிடிஏ ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் பாலிடென்டேட் லெகன்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்ஃபிடென்டேட் லிகன் ஆம்ஃபிடென்டேட் லிகான் மீன்ஸ் சட்டன் லிகன்ஸ் கவிட் டூ ஆர் மோர் டோனர் ஆட்டம் கோஆர்டினேட் த்ரூ எனி ஒன் ஆட்டம் அட் எ டைம் டு ஃபார்ம் ஐசோமெரி காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு ஆம்ஃபீடென்டேட் லிகன் ஆம்ஃபீபியன் என்ன என்னது அது வந்து ரெண்டு இதுலேயும் ஒரே ஒரு காம்பவுண்ட் ஆர் ஒரே ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ் ரெண்டு இதுலேயும் வாழ தகுதியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் ஃப்ராகு வந்து நம்ம ஆம்ஃபீபியனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ஏன்னா ஃப்ராக் வந்து வாட்டர்லேயும் லைவ் பண்ணும் லைன் லைவ் பண்ணும் அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆம்ஃபிபியன் அதே மாதிரி நம்மளோட காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் லிகாண்ட் வந்து ஒரு அதோட ஃபார்முலா ரெண்டு டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும் அதில் ஒன்று வந்து டைரெக்டாக சென்ட்ரல் மெட்டல் கூட ஒரு டைம் அட்டாச் ஆகிருக்கும் அதே காம்பவுண்டு அதோட இன்னொரு ஆட்டம் டைரெக்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட அட்டாச்சாகி அதோடய ஐசோமெரி காம்ப்ளெக்ஸை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால இதை வந்து என்ன சொல்லணும்னா ஆம்பிடென்டேட் லிகன் ஸோ சர்டன் லிகன்ஸ் ஹேவிங் டூ ஆர் மோர் டோனார் ஆட்டம் டிகன்ஸ்லையே ரெண்டோ இல்லை அதுக்கு மேலோ டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும் அது வந்து குவாடினேட் த்ரூ எனி ஒன் ஆட்டம் அட் எ டைம் டு ஃபார்ம் ஐசோமெரி காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர்கால் ஆம்பிடென்டேட் லிகன் ஃபார் எக்ஸாம்பிள் சயனைட் சைனைட் ஃபார்மலா சிஎன் இந்த சைனைட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டைரக்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கூட பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து சைனைடு லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சைனைடு காம்ப்ளெக்ஸ் அதே இது என்சி நைட்ரஜன் வந்து டைரக்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட பாண்ட் ஆகிருந்துச்சுனா தயோசைனைட் ஐசோமெரி காம்ப்ளெக்ஸ் ஸோ இட் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீலேட் லிகான் கீலேட் லிகான் மீன்ஸ் இப்போ அலிடென்டேட் லிகாண்ட் வித் பாண்ட்ஸ் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் த்ரோ டூ ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் டோனார் சைட்ஸ் ரிசல்ட்டிங் இன் இ காம்ப்ளெக்ஸ் வித் ஸ்டெயின் ஃப்ரீ ரிங் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் தி கீ லேட் லிக் ஆண்ட் லிக் ஆண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய ரெண்டோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டோனார் சைட்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட பாண்ட் ஆகுது இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரே ஒரு டோனார் ஆட்டம் இல்லை டூ சைட்ஸ் த்ரீ சைட்ஸ் அந்த மாதிரி இதாகும் இதில் வந்து என்னன்னா நிறைய டோனார் ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மெட்டல் ஆட்டத்தை வந்து பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயின் ஃப்ரீ ரிங் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்கும் அதனால் அதை வந்து என்ன சொல்லணும்னா கீலேட் லிகாண்ட் இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சைக்ளிக் காம்ப்ளெக்ஸை வந்து கீலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் கீலேட் லிகண்ட் பலிடண்ட் லிகேண்ட் விச் பாண்ட்ஸ் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் த்ரூ டூ ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் டோனார் சைட்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் வித் ஸ்ட்ரெயின் ஃப்ரீ ரிங் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு கீலேட்டிங் லிகண்ட் த சைக்ளிக் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் கால்டு கீலேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் காப்பர் சி இஸ் அண்ட் ட்ரான்ஸிஷன் மெட்டர் இப்போ சி டூ பிளஸ் இது வந்து எதுக்கு கூட பா இந்த எந்த லிகாண்ட் கூட பாண்ட் ஆகுது எத்திலின் டைய மீன்ஸ் எஸ்டிஎன் இது வந்து பாண்ட் ஆகி நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஃப்ரீ ரிங் ஸ்ட்ரக்சர் சைக்கிளிக் காம்ப்ளெக்ஸை வந்து கொடுக்குது இதனால் இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கீலேட் லிகாண்ட்

It will link to amine group as well as hydroxyl group to form a bridged complex. So bridging ligand. Friends, today's video session we studied only what is coordination compounds and what are the differences between double salts and coordination compound and what is ligand and its types. one question about the ligand what ligand is an Lewis base. So friends, if you like this video, please subscribe my channel. Thanks for watching.